பொன்னியின் செல்வன் மூவிக்கு போல ஃபைவ் தேர்ட்டி ஷோ டிக்கெட் புக் பண்ணிட்டோம் நானும் பிரதரும் பாதி தூரம் போயிட்டு இருக்கும்போது சடனா வண்டி நின்றுடுச்சு ஆக்சிலரேட் பண்ற இன்ஜின்ல இருந்து சத்தம் வருது ஆனா வண்டி மூவே ஆகல என்ன ப்ராப்ளமா இருக்கும்னு யோசிச்சுட்டு செக் பண்ணி பார்த்தா வண்டியில இருக்க பெல்ட் அறந்துடுச்சு ரிட்டன் வீட்டுக்கும் போக முடியாம படத்துக்கும் போக முடியாம நடுரோட்ல மாட்டிக்கணும் சரி என்னடா பண்ணலான்னு யோசிச்சுட்டு என் ஃப்ரெண்டு கால் பண்ண உடனே கிளம்பி வந்துட்டான் அப்புறம் பைக்கை டோ பண்ணிட்டு ஒரு எயிட் கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணியிருப்போம் சரியான டிராஃபிக் அன்னைக்கு சண்டேன்றதுனால நிறைய சர்வீஸ் சென்டர் க்ளோஸ் பண்ணிட்டாங்க கடைசியே ஒரு சர்வீஸ் சென்டர் இருந்தது அங்கே கொடுத்து வண்டியை ரெடி பண்ணிட்டோம் ஆக்சுவலாக அஞ்சரை மணி ஷோக்கு ஆர மணிக்கு தான் நாங்கள் தேட்டருக்கே போனோம் நாங்கள் போகும்போது இந்த சீன் தான் தேட்டரில் இருந்தது போய் படத்தை பார்க்க ஆரம்பித்ததும் கன்ஃபியூஷனாக இருந்தது ஏன்னா பாதியில் போனதுனால கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருந்தது நாங்கள் போனது இன்டர்வலுக்கு ஒரு ஆஃப் அன் முன்னாடி போய்ட்டோம் இன்டர்வல் டைமில் என்னோட ஃபேவரட்டான பாப்கார்ன் வாங்கிட்டு ஜாலியாக சாப்பிட்டுட்டு செகண்ட் ஆஃபை பார்க்க ஆரம்பித்தோம் படம் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக டைம் போடுறதே தெரியாமல் சூப்பராக இருந்ததுங்க ஓகே நண்பா நீங்கள் யாராச்சும் இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயத்துக்கு போய்ட்டு இருக்கும்போது வண்டியில் எதனா ப்ராப்ளம் ஆகி நட் ரோட்டில் நின்று இருக்கீங்களா அந்த டைமில் உங்களுக்கு யாராச்சும் ஹெல்ப் பண்ணிருக்காங்களான்னு கமெண்ட் சொல்லிடுங்க ஓகே நண்பா பாய் பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்